விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சுமார் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் நான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலார் ஹர்பன் ஃபார்ம்ஸில் வந்து அவரை வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து நிறைய பண்ணைகளை வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து புதிதாக ஒரு ஆட்டு பண்ணை தொடங்க போகிறேன், அதுக்காக தான் நிறைய பண்ணைகளை வந்து நான் பார்வையிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் இப்போ ஒரு வருடமாக வெற்றிகரமாக ஒரு ஆட்டு பண்ணையை நிறுவி சிறப்பான வியாபார யுக்தியோடு அவங்களை வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருடமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் என்னென்ன ஆட்டு ரகங்கள் வளர்க்குறாங்க, அதுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க, அவருடைய வளர்ப்பு முறை என்ன என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. இவர் தான் நம்ம நண்பருடைய வந்து ஆட்டு பண்ணை. இதில் வந்து வடஇந்திய ஆட்டு ரகங்கள் வந்து நிறைய ஆட்டு ரகங்கள் வந்து இந்த பண்ணையில் இருக்குது. அவர்கள் எப்படி வளர்க்குறாங்க என்னென்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பா, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய பெயர், நம்ம பண்ணை அமைந்திருக்கக்கூடிய இடம், முகவரி சொல்லிடுங்க. என்னுடைய பெயர் வந்து சங்கர்குமார். நம்மளுடைய பண்ணையம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஊரப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில், காரணி புதுச்சேரி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. எனக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாலார் அர்பன் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்துருந்தேன் உங்களை. நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணைகளை வந்து பார்ப்பதற்காக வந்திருந்தீங்க. இப்போ வந்து பண்ணையை ஆரம்பிச்சிட்டீங்க சொந்தமாக, அந்த அனுபவம் சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் போய் தேடி அலைஞ்சி எத்தனை பண்ணைகளை பார்த்தீங்க? இது வந்து ஒரு பெரிய கதை. இதை சொல்லணுன்னா தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும். முதல்ல நம்மளுடைய பண்ணையமுக்கு தேடி வந்ததுக்கு உங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பண்ணையம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து டைரி ஃபார்மிங் பண்ணலாம், மாட்டு பண்ணை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தேடலில் வந்து நம்ம இறங்கி போனப்போ, சரி நம்ம வந்து மாட்டு பண்ணையம் வந்து நம்ம டெய்லி காலைல எழுந்திரிச்சு பால் கறக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஆட்டு பண்ணையம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனோம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு, செஞ்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், மதுரை, தூத்துக்குடி, எட்டயபுரம் எல்லா சந்தேகிக்கும் போய் நல்லா ஒரு ரவுண்ட் சடிச்சுட்டு வந்துட்டோம். சரி ஓகே, நமக்கு போதிய அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம போய் பார்த்துட்டு வந்த அனுபவங்கள்லாம் பத்தாது, இது வந்து அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்கள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டு வெள்ளாடுகளை எடுத்து நாங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணி குட்டிகள் போட்டு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஈரோடு சேலம் பிளாக்கு அது இதுன்ட்டு எடுத்து இது பண்ணோம். அதில் வந்து நமக்கான போதிய ரிசல்ட் கிடைக்கல. இப்போ ஆக்சுவலாக நம்ம இதை வந்து ஒரு என்ன தான் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு அப்படின்னு பார்த்தாலும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான். எனக்கு வந்து அந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த கேப்பில் வந்து எனக்கு வந்து போதிய எடை வரலை. அந்த ஆடுகள் வந்து குட்டி போட்டு அதோட இடம் வந்து என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடம் வந்து ரீச் ஆகலை. அதுக்கப்புறமும் திருப்பி என்னுடைய தேடல் தொடர்ந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த வட இந்திய ஆடுகள் பற்றி எனக்கு என்னுடைய நண்பர்கள் மூலமா எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம ராஜஸ்தான், அஜ்மீர் அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் நாங்கள் ஆடுகள்லாம் போய் பார்த்தோம் வச்சோம். அங்கேயும் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அங்கேயும் ஏமாத்துறாங்க, நம்ம தமிழாளர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம வந்து வார வாரம் வந்து நம்ம லோடு எடுத்து இது நம்ம கடை வைத்திருக்கும் நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து மட்டன் வந்து நம்ம வந்து லைவாக எடை போட்டு தரோம், உயிரோடு ஆடு எடை போட்டு தரோம். நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து நல்லா தேர்ந்தெடுத்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். அதாவது ஆட்டு பண்ணையம் அமைக்கணும் அப்படின்னா ஒரு ஆடு வந்து தேர்வு பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கெடா குட்டி வாங்குகிறோம், அதை ஒரு 6 மாதம் வளர்க்குறோம், அப்புறம் கடைக்கு வித்துடுறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அதை பற்றி முழுசாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதே ஒரு தாயாடு எடுக்கிறோம், ஒரு தாயாடு எடுத்து அதை நம்ம பண்ணையமில் வந்து ஒரு 5-6 வருஷம் நம்ம வச்சுருக்க போகிறோம், ஒரு 5-6 ஈத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த தாயாடை தேர்வு பண்ணுறதுல தான் நம்ம பண்ணையத்துடைய முழு பலமும் இருக்குது. நம்ம வந்து சும்மா யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம சந்தைகளில் போய் வந்து தாயாடு வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுட்டேன், எனக்கு ஆட்டு பண்ணையம் தோல்வி, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆட்டு தொழிலில் வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆட்டு தொழில் நல்ல தொழில், எல்லாம் அருமையான தொழில். இதில் வந்து ஆடுகளை தேர்வு பண்ணணும், போதிய அனுபவம் இருக்கணும், ரொம்ப 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 ஈடுபாடு இருக்கணும். நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கலாம், நமக்கு வேலைபொழு காரணமாக நம்ம பண்ணையத்தை சரியாக கவனிக்காமல் போகலாம். ஆனால் வந்து ஆட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஆடுகளை தேர்வு செய்கிறதுல தான் முதல் வெற்றி.
ஆடுகளை கரெக்டாக தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். உங்கள் பேச்சிலிருந்து தெரியுது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு. தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியா வரைக்கும் நேரடியாக பார்த்துருக்கீங்கன்ற முறையில் கேட்குறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டு ரக ஆடுகளை விடுத்து நம்ம வட இந்திய ஆட்டு ரகங்களை வந்து தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? அதுதான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் சார். நம்ம 6 மாதத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு 25 கிலோலேருந்து 30 கிலோ வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வட இந்தியா ஆடுகள் தான் வந்து நமக்கு கரெக்டான நம்ம பண்ணைய முறையில் வச்சு வளர்க்குறதுக்கு நம்ம கொடுக்குற தீனிக்கு வந்து அது நல்ல எடை பிடிச்சி நல்ல க்ரோத் இருக்குது. நம்ம கடைகளுக்கு கொடுக்குறப்ப நமக்கு நம்ம எதிர்பார்த்த வருமானம் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ரக ஆடுகள்லாம் இருக்குது? நம்மக்கிட்ட வட இந்திய ரகங்கள் பார்த்திங்கன்னா சிரோஹி இருக்குது, சோஜத் இருக்குது, குஜிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கலப்பின ஆடுகள்னு சொல்லுவாங்க. அங்கே ராஜஸ்தானில் வந்து இது இதில் வந்து பியோர் சோஜத்து பியோர் சிரோஹி அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து அவங்களும் வந்து கலப்பின ஆடுகள் மாதிரி தான் வந்து நம்ம கலப்பின மாடுகள்னு சொல்கிற மாதிரி இது வந்து கலப்பின ஆடுகள் தான். சிரோஹி குஜிரி எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நல்ல எடை வரும். இது எல்லாமே நம்ம நாட்டு வெள்ளாடுகள் தான், செம்மறி ஆடு கிடையாது. வெள்ளாட்டுக்கு கறிக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும். இதுவும் வந்து 2 குட்டி போடும், பால் கொடுக்கும், நல்லா குட்டியை காப்பாற்றுற தன்மை வந்து இதுக்கு அதிகம் இருக்குது. இதுக்கு நல்லா காம்பு எல்லாமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து நம்ம தாயாடுகள் வாங்குறப்ப வந்து இந்த காம்பு காலுடைய வலு இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு ஆடுகள் வாங்கணும்னு நினச்சி போகும்பொழுது உங்களோட முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதில் ஏதேனும் நீங்கள் வந்து பட்ட அனுபவங்கள் ஏதேனும் இருக்கும்ல? ஆமாம், இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்கங்கிறதுக்காகவே அங்கே வந்து பண்ணையம் அமைச்சு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம போய் அவங்கக்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னா திருப்பி காசு வாங்க முடியாது. இந்த சில இடங்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை, அது என்னென்ன பண்ணையம்னு அந்த பேர் சொல்ல விரும்பலை. சில கசப்பான அனுபவங்களும் இருக்குது. அந்த கசப்பான அனுபவங்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். வந்து இப்போ நம்ம வார வாரம் எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி பிரதர், இப்போ நம்ம வந்து வெளியில் சந்தைகள் இருக்குது, ஏகப்பட்ட ஆட்டு சந்தைகள்லாம் நிறைய இருக்கும் பொழுது வந்து நாம் பண்ணுற இந்த தொழில் வந்து அந்த ஆட்டு சந்தைகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? அதாவது ஆட்டு சந்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்தை எடுத்தாலும் அதுக்கு குறிப்பிட்ட நாள் கிழமை நேரம் இருக்குது. காலையில் 5 மணிக்கு போனோம், 9 மணிக்கு முடிஞ்சிடும். திங்கக்கிழமை இருக்கும், செவ்வாய்க்கிழமை இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். இங்கே நம்ம பண்ணையம் வந்து எல்லா நாளுமே திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நண்பர்கள் விவசாயிகள் அவங்களுடைய நேரம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ அவங்க இங்கே வந்து ஆடுகளை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க ஆடுகளை எடுத்துகிட்டு போகலாம். அந்த சந்தை அப்படிங்கிற அப்பவே உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து மார்க்கெட் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுகளுடைய விலை வந்து ஏற்றமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும். இங்கே வந்து எப்பயுமே நம்ம ஸ்டாண்டர்டாக விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன விலையோ அதிலிருந்து ரொம்ப ரீசனபிளாக நம்ம வந்து விலையை ரொம்ப குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கறிக்கின் ஆடு வளர்க்குறதுங்க ஆடு ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக தேர்வு செய்யும் முறைகள்னு இருக்காங்க ஏதாவது? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டான ரொம்ப நல்ல கேள்வி. கறிக்கு அப்படிங்கிற ஆடுக்கு வந்து தேர்வு முறைகள் ஒன்றும் கிடையாது. அது வந்து கெடா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். இந்த 2 பல்லாடு 4 பல்லாடு அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. இதே நீங்கள் வளர்ப்புக்கு நீங்கள் ஆடு வாங்குறப்ப தான் வந்து அதோட வயசு பார்க்கணும், அதோடைய வலு பார்க்கணும், அதோடைய கால் திறமை பார்க்கணும். இதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு ஆடை எடுத்தே நான் உங்களுக்கு காட்ட முடியும், காட்டுறேன். இது வந்து வளர்ப்புக்கு, அதாவது வந்து ப்ரீடிங். நம்ம வந்து ஆடு பெட்டை ஆடு வாங்கிட்டு போகிறப்ப மெயினாக வந்து பார்க்க வேண்டியது இந்த கால்கள் வந்து நல்லா வலுவான கால்களாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஒரு 4-5 வருஷமாவது நம்ம பண்ணையங்கள் வச்சு நம்ம வளர்க்க போகிறோம். அப்போ வந்து மெயினாக வந்து இந்த கால், இந்த தோற்றம், இந்த இது பல்லு பார்க்கணும். பல்லு வந்து இது வந்து 2 பல்லு காட்டுங்க. 2 பல்லு இது வந்து 2 பல்லாடு. ஒரு குட்டி போட்டது அப்படியே காம்பு பாருங்க. காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா 2 காம்பு 2 காம்பு இருக்கணும். இது வந்து குஜிரி அப்படின்னு சொல்கிற ஆடு. இது வந்து என்னென்னா சிரோஹி சோஜத் மாதிரி உடம்புல வந்து கலர் கலராக இருக்கும், மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருக்கும்.
இதுதான் வந்து இந்த குஜிரி ஆட்டோடைய சிறப்பம்சம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்ல நீளமான கால்கள், நல்ல நீளமான கழுத்து, நல்ல மான்குட்டி போன்ற உடல் அமைப்பு இதெல்லாம் இருக்கும். இது வந்து பல்லு பார்த்திங்கன்னா இது வந்து நாலு பல்லு, இது நாலு பல்லு ஆடு. அதாவது இதுக்கு வந்து தோராயமாக 3 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கும். இது நல்லா இது வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு. ஆடுகள் எப்போ வாங்கினப்பையும் காம்புகளை வந்து பார்க்கணும். பெட்டையாடுகள் வாங்குறப்ப காம்புகளில் வந்து எதுவும் பழுது இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது பழுது இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து நாளைக்கு குட்டி போட்டு பால் கொடுக்கும். இந்த ஆடுகள் நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான நோய் வந்து சளி, சளியும் காய்ச்சலும் அப்படின்னு, சளியும் காய்ச்சலும் தான். இந்த வட இந்திய ஆடுகள் வந்து அங்கே குடிக்கிற தண்ணியை வந்து இங்கே மாற்றி நம்ம கொடுக்குறதுனால அது வந்து சளி பிடிக்கும். இதுக்கு வந்து நாங்கள் மருந்துகள் வச்சுருக்கோம், நான் அந்த மருந்துகளை உங்களுக்கு காமிக்கிறேன். சளி காய்ச்சல் வராமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம வந்து ஆடுகளை வந்து நல்லபடியாக காப்பாற்றிடலாம். ஆடுகள் வாங்குறப்ப வந்து ஆட்டுக்கு வந்து சளி பிரச்சனை இருக்கா, கால் குழம்பு நோய் எதுவும் இருக்கா, ஆடுகளுக்கு எங்கேயாவது அடிபட்டுருக்கா, புண்ணு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணி நம்ம வாங்கணும். வளர்ப்புக்கு ஆடு வாங்குறப்ப அந்த ஆடு கூட கொஞ்சம் நேரம் செலவழித்து வாங்குறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வளர்ப்புக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம். இது வந்து கறிக்கு ஏற்ற ஆடு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல்லு படாத ஆடு, பல்லு படலை. இது வந்து ஒரு கெடாய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் ஆன கெடா, 8 to 10 மாதத்துக்குள்ளே ஆன கெடா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க. இப்படி பிடிச்சி பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து நல்லா கறி வந்து தட்டுப்படணும், எலும்பு தட்டுப்படக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 to 11 கிலோ கறி வர ஆடு இது. இது வந்து பார்த்திங்கன்னா உயிரடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 22 கிலோ வரும். இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து 11 கிலோ கறி மட்டும் வரும். அதாவது தலை கால் போட்டி எதுவும் சேர்க்காமல் வெறும் கறி மட்டும் 11 கிலோ வரும். வளர்ப்புக்கு கெடா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உடல் அமைப்பு பார்க்கணும். நல்லா நல்ல நீளமான கழுத்து, நீளமான உடல் அமைப்பு, கால்கள் நல்லா வலுவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காலோட திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா தரமான ஆடு அப்படின்ட்டு. கால் நல்லா திக்காக இருக்கணும், நல்லா விரைக்கொட்டைகள் வந்து நல்லா வலுவான விரைக்கொட்டைகள் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நல்லா வாங்கணும். கறிக்குன்னு தேர்வு செஞ்சால் இதில் எந்த ஆட்டு ரகங்கள் வந்து சிறந்த ஆட்டு ரகங்களாக இருக்கும் கறிக்குன்னு? இதில் இருக்கிற எல்லா ஆட்டு ரகங்களுமே வந்து கறிக்கு நல்லா சிறந்ததாக இருக்கும். இது எல்லாமே வந்து வெள்ளாடுகள் அப்படிங்கிறதுனால வந்து கறிக்கு வந்து இது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வளர்ப்புக்கு அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ரொம்ப தேர்வுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆடுகள் வந்து எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடும்? ஏன்னா மற்ற நம்ம வெள்ளாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, சேலம் கருப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 3 குட்டி 4 குட்டி போடுற ஆடுகள்லாம் இருக்குது. இது எத்தனை குட்டிகள் வரைக்கும்? இதுவும் அதே மாதிரி தான், 2 குட்டியிலேருந்து 3 குட்டி வரைக்கும் போடும். இதுவும் இப்போது 8 மாதத்துக்கு ஒரு ஈத்து வந்து கண்டிப்பாக போடும். 8 மாதத்துக்கு ஒரு ஈத்து. இப்போ நம்ம வட இந்தியாவிலிருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஆடுகளை வளர்க்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளுக்கு வந்து இதை வந்து தன்னை தயார்படுத்திக்கிதா? இந்த இது வந்து ராஜஸ்தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குளிரும் வெயிலும் நம்ம தமிழ்நாட்டு சீதோஷ்ண நிலையை விட ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்கும். வெயில்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும், குளிர்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இது வளர்ந்த ஆடுகள்னால நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். இது நீங்கள் வாங்கிட்டு போன உடனே உங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி தடுப்பூசிகள் பிபிஆர் துளுமாரி நோய் இந்த மாதிரி எல்லா ஆடுகளுக்கும் நம்ம பராமரிக்கிற மாதிரி நார்மலான தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டால் போதும். காய்ச்சல் சளி இது ரெண்டும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறந்த முறை. இப்போ இந்த ஆட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உடல் எடைன்றது வந்து ரொம்ப முக்கியம். நாம் இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தீவன முறைகளுக்கு வந்து அந்த ஆடு தன்னை மாற்றிக்கும் போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக ஆடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து அந்த இடத்துல வந்து அடாப்ட் ஆகி இதாகிறதுக்கு சில காலங்கள் ஆகும், மினிமம் 1 மாதமாவது ஆகும். இங்கே வந்த உடனே கண்டிப்பாக எடை குறையும். அதுக்கப்புறம் 1 மாதம் இங்கே இருக்கிற தீவனங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு இது பண்ணிக்கும். இப்போ இந்த தீவனங்கள் பார்த்திங்கன்னா ஹரிபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்கே ராஜஸ்தான்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், அதை தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற நார்மலில் கோ 4 கோ 5 சூப்பர் நேப்பியர் எந்த பசந்தீவனம் போட்டாலும் நல்லா இது பண்ணும். வேலி மசாலா, முயல் மசாலா, அகத்திக்கீரை எந்த கீரை கொடுத்தாலும் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் வேப்பிலை கூட நல்லா சாப்பிடும். நம்ம நாட்டாடுகள் வேப்பிலை சாப்பிடாது, இதுக்கு வேப்பிலை கொடுத்தா கூட வேப்பிலை கூட நல்லா அருமையாக சாப்பிடும். மாதத்துக்கு ஒரு கீயோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ நீங்கள் வேப்பிலைகள் கொடுத்தீங்கன்னா நல்லா இதுக்கு வந்து நல்ல ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி அது ஆக்ட் பண்ணும். வேப்பிலைகளும் கொடுக்கலாம், வேப்பிலைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த நோய் தாக்கங்கள்லாம் எப்படின்னு இருக்குது இந்த ஆடுகள், வட இந்திய ஆடுகள் வந்து நோய் தாக்கங்கள் எப்படி? ஆடுகள் அப்படின்னு பார்த்தாலே வந்து நோய் தாக்கங்கள் வந்து எல்லாமே வந்து காமனான விஷயந்தான். வட இந்திய ஆடுகள் நம்ம நாட்டாடுகள்னு சொல்லி வித்தியாசப்படுத்துறது ஒன்றும் இல்லை, அதே தான். நம்ம தடுப்பூசிகள் போட்டு பராமரிச்சுக்கிட்டால் நல்லது, நோய் தாக்கங்கள் ரொம்ப அந்தளவுக்குலாம் அதிகமாகலாம் வராது, நல்லாயிருக்கும்.
ஆடு வளர்ப்பை ஏன் ஒருத்தர் வந்து பிஸ்னஸாக பார்க்கணும்? இன்றைய காலங்காலமாக வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க நம்ம முன்னோர்களும் சரி விவசாயிகளும் சரி, ஆடு வளர்க்குறாங்க, சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க, அது ஏன் ஒரு பிஸ்னஸாக நம்ம பார்க்கணும்? கண்டிப்பாக பிரதர், இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆட்டு பண்ணையம் ஆரம்பித்து பரண்மேல் ஆடு அது மேல் ஆடு அப்படின்னு போட்டு நிறையா ஃபெயிலியர்ஸ் ஆனதுக்கு காரணமே வந்து அவங்கள வந்து அந்த விஷயங்களை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் உள்ளே வர்றது தான் வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன். நானும் என்னுடைய தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர். எனக்கும் வந்து நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர். பேசிக்கலி நான் வந்து ஒரு வீடுகள் கட்டி கொடுக்கும் கான்ட்ராக்ட் தொழில் தான் பார்த்துட்ருக்கேன். இதில் வரப்போ வந்து இதுக்காக நேரம் செலவழிப்பது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து நான் அதிகமாக செலவழிக்கணும், செலவழித்து இதில் ஆட்டை பற்றி நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து இறங்கணும். இறங்கி இதை நம்ம பண்ணால் கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆடுகள் கூட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து தீவன மேலாண்மை, இது ரெண்டையுமே கரெக்டாக பார்த்துட்டு ஆடு நல்லா தேர்வு பண்ணி நம்ம ஆடு வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல சிறந்த தொழில் தான், நல்லா இது பண்ணலாம். இப்போது நீங்கள் டெலிவரின்னு வந்து எங்கெங்கே கொடுக்குறீங்க, எந்தெந்த இடத்துலேருந்து வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க? நம்ம டெலிவரின்னு சொல்லி எங்கேயும் கொடுக்கறது இல்லை ப்ரோ. யாருக்கு வேணாலும் இங்கே நம்ம இடத்துக்கு வந்து தான் வாங்கிட்டு போகணும். நம்ம யாருக்கும் டெலிவரி கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. நம்ம ராமநாடு, தஞ்சாவூர், மதுரை, சாத்தூர், இந்த சைடு பார்த்திங்கன்னா சேலம் அதிலருந்து எல்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வந்து இதை வந்து உயிரடை, அதாவது உயிரோடு நம்ம வந்து எடை மிஷினில் எடை போட்டு என்ன வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த ரேட், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விலை இருக்கும். விலைவாசி அங்கே ஏறிச்சு அப்படின்னா இங்கேயும் நாங்களும் ஏற்றிடுவோம், விலைவாசி குறைந்தால் நாங்கள் இங்கே குறைச்சிருவோம். சராசரியாக அப்படின்னு சொல்கிறப்ப 310 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் வந்து நம்ம வந்து உயிரடை கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இந்த தீபாவளி சீசன் அப்படிங்கிறதுனால வந்து ஆடுகளுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம அங்கே விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து உயிரடை 350 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கறிக்கு தேவையான ஆடுகளுக்கு நான் சொன்னேன். இதே வளர்ப்புக்கு அப்படிங்கிறப்ப வந்து முதலையே வந்து ஆர்டர் கொடுக்கணும். நமக்கு வந்து இத்தனை தாயாடு வேணும், இத்தனை கெடா வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் நம்ம அங்கேயே நல்லா தேர்வு பண்ணி நல்லா கால்கள் நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரி ஆடுகளை வந்து எடுத்து வந்து அதை கொடுக்குறோம். அதையும் வந்து நம்ம வந்து உயிரடை பேசிஸ்லேயே கொடுக்குறோம். அது வந்து 370 ரூபாயிலிருந்து 380 ரூபா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வளர்ப்பாடு வேணும் அல்லது வந்து கறிக்கு ஆடு வேணும்னாக்க உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? எங்களுடைய அலைபேசி எண் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து லோடு வரும், நமக்கு லோடு வரப்போ நம்ம எடுத்து கொடுத்துடலாம். வளர்ப்புக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்து என்ன எவ்வளோ ஆடுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்களே அங்கேயே தேர்வு செய்து உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான முறையில் வந்து கொண்டு வந்து கொடுப்போம். நம்ம பண்ணையத்திலேயே வந்து 500 கிலோ எடை போடுற வரைக்கும் நம்மகிட்ட வந்து எடை மிஷின் இருக்குது. வர வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம வந்து ஆடை வந்து உயிரோட எடை போட்டு ஆடை வந்து இதில் ஏற்றி ஏற்றி கொடுப்போம். இப்போ இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 27.5 கிலோ இருக்குது. இது வந்து இப்போ வந்து கறியாக பார்த்தீங்கன்னா 13 கிலோலேருந்து 14 கிலோ வந்து சராசரியாக வந்து கறி மட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஈரல் இதெல்லாம் சேர்க்காமல் கறி மட்டும் 14 கிலோ வரும். இப்போ வியாபாரிகள் வந்து வரவங்க வந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கும் சரி, மொத்தமாக ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம எல்லாருக்கும் சராசரியாக ஒரே விலை தான் போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். பெரிய வியாபாரிக்கு விலை கம்மியாகவும் ஒன்று ரெண்டு எடுக்கிறவங்களுக்கு விலை அதிகமாகவும் கொடுக்கறது இல்லை. எடுக்கிறவங்க வந்து அன்னைக்கே எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை வெள்ளிக்கிழமையே வந்து இது பண்ணிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஆடை பிடிச்சிட்டு இங்கேயே பெயிண்ட் அடித்து ஒரு ஒரு ஷெட்டுலேயும் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க மார்க் போட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து திருப்பி வந்து கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் தான் தீனி கொடுத்து நாங்கள் தான் பராமரிச்சிட்ருக்கோம். இதுக்காக தனியாக எந்த ஒரு இதுவும் வாங்குறதில்ல, நாங்கள் தொகை எதுவும் வாங்குறதில்ல. இவர் வந்து நம்ம வாடிக்கையாளர் தான், ஒரு 7-8 மாதமாக நம்மக்கிட்ட தான் வந்து ஆடு எடுத்துகிட்ருக்காரு. இவருடைய இதை இப்பயும் ஆடு எடுக்க தான் வந்திருக்காரு. இப்பயும் ஆடு எடுக்க தான் வந்திருக்காரு. உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? என் பேர் இர்ஃபான், நான் முடிச்சூர்லேருந்து வரேன். எத்தனை மாதமான இந்த பண்ணைக்கு வந்து ஆடு வாங்க வந்து? ஒரு 7-8 மாதமாக வந்துட்டுருக்கேன். இந்த ஆடுகளை வாங்கிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பண்ணையில் ஆடு நல்லாயிருக்கு, தரமாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. கஸ்டமர்ஸுக்கு நான் கொடுக்கும்போது அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இப்போவும் ஆடு வாங்க தான் வந்திருக்கீங்களா? ஆ, இப்போவும் ஆடு வாங்க தான் வந்திருக்கேன். எத்தனை ஆடுகள் நான் வாங்குவீங்க? ஒரு 10-12 ஆடு வாங்குவோம். 10-12 ஆடுகள் மாதத்துக்குங்களா இல்லை வாரத்துக்கு? வாரத்துக்கு 12 ஆடு வாங்குவீங்க? ஆமாம். இங்கே விலை, ஆட்டினுடைய எடை, நல்ல கறியோட சதவீடு போட ஆடுகளாக இருக்குது. ஆடுலாம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு.
இப்போ இந்த பண்ணையம் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களும் இதில் கற்றுக்கிட்ட பாடமும் ரொம்ப அதிகம். பட் இந்த ஒரு குறுகிய காலத்தில் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டு விவசாயிகளுக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து தரம் தான், அந்த குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. குவாலிட்டி இல்லைன்னா நாங்களே வந்து சொல்லிவிடுவோம், இல்லைங்க இந்த ஆடு சரியில்லை, இந்த ஆடு வந்து வளர்ப்புக்கு ஏற்றது கிடையாது, ஒருத்தவங்க வராங்க வந்தோடனே இந்த ஆடு பிடிச்சிருக்கு இதை நாங்கள் வளர்ப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நாங்களே வந்து விட மாட்டோம். நாங்களே வந்து தரம் செக் பண்ணி இந்த ஆடு வந்து ஒன்று வளர்ப்புக்கு ஏற்றது தானா அப்படிங்கிறதெல்லாம் உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் வளர்ப்புக்கு கொடுப்போம். கடைகளுக்கும் வந்து எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து கறிக்க பர்பஸ்க்காகவும் வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து குவாலிட்டி வந்து எந்த வித காம்ப்ரமைசேஷனும் இல்லாமல் விலை வந்து நியாயமான விலை கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம மோட்டிவ் வந்து இதில் நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படி இப்படிங்கிறதுலாம் இல்லை, தொழில் பண்ணுறோம் இதை நல்லா கரெக்டாக நேர்மையாக பண்ணணுங்கிறது எங்களுடைய விருப்பம். உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுங்க நமக்கு. இங்கேயே வந்து நாங்கள் வெளியே சண்டே வந்து நம்ம பண்ணையத்துக்கு வெளியவே வந்து நாங்கள் ஒரு கடை போட்டிருக்கோம். வாரம் சண்டே மட்டும் இங்கே வந்து நம்ம ஆடுகள் வந்து கறியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். கிலோ 800 ரூபா அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துட்ருக்கோம். சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழி நாட்டுக்கோழியும் நம்ம வந்து இங்கே நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பண்ணை வச்சுருக்கிற எல்லாருமே வந்து அவங்க இடத்துல அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட நேரடி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அப்படி பண்ணால் தான் நம்மளுடைய பொருள் நம்மளுடைய தரம் குறையாமல் நம்ம பொருளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நேரடி விற்பனை பண்ணும்போது பண்ணையாளராக நமக்கும் வந்து நல்ல நியாயமான விலை கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு வந்து எப்போ வந்து ஆடு வந்து வளர்ப்புக்குனாலும் சரி கறிக்குனாலும் சரி எப்போ வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலைபேசி எண் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்போ வந்தாலும் நல்ல தரமான ஆடுகள் நியாயமான விலையில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.